பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கலெக்டர் எப்பவுமே நிதானமா இருப்பாங்க. ஒரு அடி சைக்கிள் ரேஸ் ரெண்டு தெரியும். ஒவ்வொரு கலெக்டர் ஜெயிச்சிருக்காங்க. பயங்கர திறமசாலியா இருந்தாதான் கலெக்டர் ஆக முடியும் போலயே. வணக்கம். சூப்பர்மா சுந்தரி, சூப்பர்ல மவன் சைக்கிள் பொறுத்தவ. எப்பவும் எந்த விஷயத்திலயும் அடிச்சுக்கவே முடியாதாத்த உன்ன சுந்தரி. சூப்பர் சுந்தரி, தேங்க்யூ. ஹலோ வாசுதேவன் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். உங்களுக்கு ஒரு ஹேப்பி நியூஸ், வெற்றி சாருக்கு கலெக்டர் ஆர்டர் வந்துருச்சு மேடம். அவரை மதுரையில மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன வெற்றி, நான் பெரிய விஷயம் சொல்லிருக்கேன்? சாதாரணமா கேக்குறீங்க சுந்தரி. நான் திரும்ப வேலையில ஜாயின் பண்ண போறதா இல்ல? ஏன் வெற்றி, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு திரும்பவும் கலெக்டர் ஆகணும்னு தானே நம்ம இத்தனை நாளா போராடணும்? அதான் இப்ப நீங்க நிரபராதின்னு தீர்ப்பு வந்துருச்சே, அப்புறம் எதுக்கு தவறான முடிவு எடுக்கிறீங்க? என்னால உங்க முடிவை ஏத்துக்க முடியாது வெற்றி. நீங்க நல்லா டைம் எடுத்து நிதானமா யோசிங்க. ஆமாங்க சுந்தரி சொல்றதே சரி. நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. நான் குற்றவாளி இல்ல, நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணதான் இந்த கேஸ கைவிடாம கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் போராடினே தவிர கலெக்டர் பதவி மேல எனக்கு ஆசையே இல்ல சுந்தரி. ஒரு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சா அதை எப்படி ஒட்ட முடியாதோ அது மாதிரிதான் என்னோட கலெக்டர் வேலையும். ஒரு முறை கைய விட்டு போனப்பவே அந்த ஆசை எனக்கு போயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு போராடி வாங்கின வேலை, அது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் தானே நீங்க இந்த துறையை சூஸ் பண்ணீங்க. இப்ப அந்த வேலையே வேணானா? உங்க லைஃபோட நோக்கம் என்ன வெற்றி? எப்படி சர்வைவ் பண்ணுவீங்க? உங்க முடிவு ரொம்ப தப்பு வெற்றி. அது எப்படி சுந்தரி? எந்த ப்ரீ பிளானும் இல்லாம இந்த முடிவை எடுக்கிறதுக்கு நான் உன்ன முட்டாள் இல்லையே. ஐயோ வெற்றி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அடுத்து என்ன பண்ணணும்னு பக்காவா பிளான் பண்ணிட்டேன். திருச்சியில ஒரு ஐஏஎஸ் அகாடமி திறக்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க இருந்து சுந்தரி போல தைரியமான 1000 கலெக்டர்களை உருவாக்க போறேன். அதுதான் என் லட்சியம். நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான் கலெக்டர் ஆனேன். ஆனா நான் கலெக்டரா இருந்து செய்யறத விட பல மடங்கு நல்ல விஷயங்களை என்னால செய்ய முடியும், எந்த தடையும் இல்லாம. தம்பி, நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு தம்பி. நீங்க தைரியமா இறங்க தம்பி, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தம்பி. தம்பி, உங்களோட இந்த முடிவு தான் சரியான முடிவு. சம பிளான் வெற்றி, ஆல் தி பெஸ்ட். என்ன சுந்தரி, என்னோட இந்த முடிவு சரிதானே? ஒவ்வொரு நாளுமே எனக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு வெற்றி. இந்த எண்ணமும் தைரியமும் உங்ககிட்ட இருந்துதான் எனக்கு வந்தது சுந்தரி. நீங்க சேர சமூக சேவைக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். போதும் வெற்றி, அதுக்குன்னு ஒரே ஐடியாலாம் புகழாதீங்க. அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி பிளஸ்ட் டு கெட் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். கூடிய சீக்கிரம் நாம நினைச்சது நடந்துரும் போல இருக்கு. ஆமா, நடந்தா சந்தோஷம்தான். ஆமாங்க.
மாலையோட திருவிழா நல்லபடியா நடந்து முடிய போகுது. அதனால காப்பு கட்டினவங்க எல்லாரும் கோயிலே தங்கி அதிகால பூசையில கலந்து கிடணும். சரிங்க பூசாரி, தம்பி நம்ம ரெண்டு பேர் மட்டும் ராத்திரி இங்கேயே தங்கிடலாம். சரிண்ணா, நானும் நைட்டு கோயில்ல உங்க கூடயே தங்கிக்கிறேங்க. நானும் கோயில தங்கிக்கிறேன் மாமா, எல்லாருக்கும் பேச்சு துணையா இருக்கும்ல. அத்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம். குளிர்ல கடந்து நீங்க ஏன் கஷ்டப்படணும், கிளம்புங்க. சரி மாமா, நான் அங்க போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். கோயில்ல பிரசாதம் கொடுப்போம், அத சாப்பிட்டு நைட்டு இங்கேயே தங்கிக்கலாம். பாத்தீங்களா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இங்க சாப்பிட்டுக்குவோம். வெக்காளியத்தா எப்பவும் எங்களை கைவிட மாட்டான். நீ கிளம்புங்க. சரிங்க, அப்ப நான் போயிட்டு கிருஷ்ணா கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் பாய் தலகாணி அப்புறம் போர்வையும் கொடுத்து விடுறேன். வெறும் தரையிலயா படுப்பீங்க, தர வேற ஜில்லுன்னு இருக்குங்க. எதுக்குமா இதெல்லாம், நான் என்ன சின்ன குழந்தையா? ஏமா லதா, இன்ப சுற்றுலா வந்திருக்கோம், பாய் தலகாணி எல்லாம் போட்டு படுக்கிறதுக்கு, வெறும் தரையில தான் படுக்கணும். ஏன்னா இது வேண்டுதல், அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். பாய் தலகாணி எல்லாம் போட்டு படுக்க கூடாது. அது என் தம்பி ஐயப்பன் யாரு? அவன் இப்ப விட்டா கூட பத்து பேர் அடிப்பான், வயிறு மாஞ்ச கட்ட. அதெல்லாம் நல்லா தெம்பாதான் இருப்பான், ஒண்ணு கவலைப்படாம கிளம்புங்க. சரியா? சரிங்க மாமா. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். சரி கிளம்புங்க. மாமாக்கா வா. நல்லபடியா போயிட்டு இருக்கு. டேய் காத்த வர என்ன சொன்ன மாட்டுக்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஆமா ஆமா, நம்மளுக்கு இதை விட்டா இதை செய்ய வேற நல்ல சந்தர்ப்பமே வாய்க்காது. தெரிஞ்சுதா, இதுதான் சரியான நேரம் நம்ம ஐயப்பனை தூக்குறதுக்கு. இந்த காசி பயலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நேத்து நைட்டே வந்துருவோம் தானே சொன்னான். வரேன் வரலன்னு ஒரு போன் பண்ணியாத சொல்றதுல. சரி, அவன் பண்ணலன்னா என்ன, நீங்க போன் பண்ணி கேளுங்க.